டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இவிஎஸ் பார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இவிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டாபிக், ஒரு மேஜர் சப்ஜெக்டாக தான் இருக்கும். அதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 30 மார்க் இருக்கும். ஸோ உங்கள் சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தின் வரலாறு அப்படின்ற மாதிரி ஒரு லெசன் வந்து இருக்குது. ஸோ இந்த லெசனில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் வரலாறு. ஸோ இதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சென்னை மாகாணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மத்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்திருக்கு. இது எப்போ வந்து உருவானது அப்படின்னா 1801 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மத்ராஸ் மாகாணம் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த மத்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் பிரிட்டிஷ் ஆளுநர் யாருன்னா எட்வர்ட் கிளைவ். அது மட்டும் இல்லாமல் கடைசி ஆளுநர் நேமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா முதல் இல்லை கடைசி இப்படி தான் வந்து கொஷினே கேட்குறாங்கன்றதால இதில் நம்மளுக்கு டுவினோ பாக்ஸும் நம்மளுக்கு அழகாகவே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கடைசி ஆளுநருடைய நேமும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்ச்பால்ஸ் ஹெட்வர்ட் நை அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கடைசி ஆளுநர். ஸோ முதல் ஆளுநரும் கொடுத்துருக்காங்க, கடைசி ஆளுநர் நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா மதராஸ் மாகாணம் 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் மதராஸ் மாநிலம் என மறுபெயர் பெற்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதராஸ் மாகாணம் வச்சுருந்தாங்க, அப்புறம் மதராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறாங்க. அந்த பெயரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1969 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ நாம் வச்சுக்கோங்க இந்த இயரை 1969 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட் வந்து 1639 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாயக்கர்களிடமிருந்து ஒரு பகுதி நிலத்தை ஆங்கிலேயர்கள் வாங்குகின்றனர். பின்னர் அங்கு புனித ஜார்ஜ் கோட்டை கட்டி அந்த பகுதிக்கு மதராசப்பட்டினம் என்று பெயரிட்டனர். ஸோ இதுதான் அது புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இங்கே நிலத்தை வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாயக்கர்களிடமிருந்து வாங்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எது அப்படின்னா மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் வந்து பார்த்தோன்னா பல்லவ வம்சத்தினரால் உருவாக்கப்பட்ட ஒரு பாறை சிற்பம் அதை வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. இது வந்து என்னத்துக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸை வந்து யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து தொன்மையான சோழ கிராமமான உத்திரமேரூர். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுகள் கிராமப்புற சுயாட்சியை பற்றி விரிவாக விளக்குகிறது. ஸோ இந்த உத்திரமேரூரில் இருக்கிற கல்வெட்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த கிராமத்தை பற்றின சுயாட்சி முறையை பற்றி நம்மளுக்கு சொல்கிறாங்களாம். ஸோ அடுத்தது வந்து வேலூர் கோட்டை. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ வேலூர் கோட்டையிலேருந்து மேபி க்வெஸ்சன் வருமானு தெரியல, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேலூர் கோட்டை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 1566 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன பொம்மி நாயக்கர் மற்றும் திம்மார் ரெட்டி நாயக்கர் இவங்களால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலூர் கோட்டையை வந்து கட்டியிருந்தா சொல்லியிருக்காங்க, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைனு பாப்பு ஆய்வகம். இது வந்து ஒரு வானவியல் ஆய்வு கூடம் அப்படின்றாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா காவனூர். இது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆய்வகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆய்வகம் எங்கே உள்ளது அப்படின்னா காவனூரில் உள்ளது. ஸோ அதனுடைய பேர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரோவில். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. இதை வந்து ஒரு சோதனை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து செஞ்சிக்கோட்டை. ஸோ செஞ்சிக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது.
இந்த செஞ்சிக்கோட்டையை பற்றின நிறைய விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இக்கோட்டையினை கிழக்கின் ட்ராய், ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிழக்கின் ட்ராய் என்று அழைத்தனர். ஸோ கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா செஞ்சிக்கோட்டை. அடுத்தது வந்து இந்த போர்ட்டோ நோவா என்று அழைக்கப்பட்ட பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டத்தில் உள்ளதான். இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 1830 தொடங்கப்பட்ட முதல் எஃகு மற்றும் இரும்பு, இதனுடைய தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த போர்ட்டோ நோவான்ற பிளேஸில் தான் இருக்குதாமா. அடுத்தது வந்து சேலம் பற்றின இன்ஃபர்மேஷன். சேலம் இதனுடைய முதல்ல வந்து பார்த்தோன்னா சேலம்னு இல்லையா, இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா சைலம் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதான். ஸோ சேலம் அப்படின்ற ஒரு பேர் வந்து சைலம் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா மலைகளால் சூழப்பட்ட பகுதி. அடுத்தது வந்து 1934 காவிரி ஆற்றில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேட்டூர் அணை, இந்த அணையை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைப்பர். ஸோ அப்போது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னா மேட்டூர் அணையை நம்ம சொல்லலாம். இதெல்லாமே வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்சில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம், டெஸ்ட்டாக வச்சுருப்போம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனை நிறைய கொடுத்துக்கும் எப்படி இருந்தாலும். அடுத்தது வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னா நம்ம எதை சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கோயம்புத்தூர் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இப்போது ஆக்சுவலாக இந்த ஆனைமலை வனவிலங்கு சரணாலயத்துக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது வந்து நீலகிரியை பற்றின இன்ஃபர்மேஷன். தென்னிந்தியாவின் 4வது மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா தொட்டபெட்டா. இது வந்து நீலகிரியில் உள்ள மலைகளின் மிகப்பெரியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தென்னிந்தியாவிலே வந்து பார்த்தோன்னா 4வது மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. அடுத்தது வந்து மலைகளின் ராணி. ஸோ மலைகளின் ராணி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஊட்டி. ஸோ ஊட்டி தான் வந்து மலைகளின் ராணியாக, இது வந்து மதராஸ் மாகாணத்தின் கோடைக்கால தலைநகரமாக ஊட்டி இருந்தது ஒரு நேரம். அப்போது மதராஸ் மாநகரத்துடைய கோடைக்கால தலைநகரமாக இருந்தது எது அப்படின்னா ஊட்டி. அது இல்லாமல் மலைகளின் ராணி அப்படின்னும் இது சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, ஸோ நான் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து உலக புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது தஞ்சாவூர். டெல்டா பகுதியாக அமைந்துள்ள தஞ்சாவூர் மாவட்டமாகும். ஸோ அதிகமாக வந்து பார்த்தோன்னா டெல்டா பகுதின்னு நம்ம வந்து தஞ்சாவூரை ரெஃபர் பண்ணிக்கலாம் போல். ப்ளஸ் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம். அப்போது தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னா தஞ்சாவூர். இது ஒரு க்வெஸ்சன் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மன்னர் சரபோஜியால் கட்டப்பட்ட 8 அடுக்குகளாக கொண்ட சிறிய அளவிலான மனோரா கோட்டையானது அதுவும் எங்கே இருக்குதா அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் தான் இருக்கான். ஸோ இதில் நம்ம வந்து ரெண்டு விதமான க்வெஸ்சன்ஸ் எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்டையை யார் கட்டினாங்க, இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கிற பிளேஸ். அடுத்தது வந்து கல்லணை. தென்னிந்தியாவின் காவிரி ஆற்றில் குறுக்கே அமைந்துள்ள கல்லணை 2வது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இது யார் கட்டினாங்க அப்படின்னா சோழ மன்னர் கரிகாலனால் கட்டப்பட்டது. இன்னொன்று பிரகதீஸ்வரர் கோயில். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் சொல்லுவாங்க. அடுத்தது தேனி மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ள பொடிநாயக்கர், பொடிநாயக்கனூர் பிளேஸ். ஸோ இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கான். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஏலக்காய் நகரம். ஸோ நம்ம ஏலக்காய் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த
பொடி நாய்க்கன்னூர் தான் நம்ம சொல்லணும். இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கான். ஸோ மேபி இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது குற்றாலம், தென்னிந்தியாவின் ஸ்பா, ஆரோக்கிய நீருக்கு நீரூற்று. ஸோ ஆரோக்கிய நீரூற்றுன்னு சொன்னாலும் ஓகே, இந்தியாவுடைய சாரி தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா இந்த குற்றாலம். ஸோ இந்த குற்றால அருவி வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவோட ஸ்பாவாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா கட்டபொம்மனுடைய நினைவு கோட்டை, இது வந்து தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ளது. இது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாஞ்சாலகுறிச்சியில் அமைந்துள்ளது. ஸோ பாஞ்சாலகுறிச்சின்னு சொன்னாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா அது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் போல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து முத்துக்குளித்தல், முத்துக்குளித்தல்ன்றது என்ன அப்படின்னா தூத்துக்குடியினுடைய முதன்மையான தொழிலாக இருப்பதால் இந்த நகரம் முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது, அவ்வளோதான். அப்போது முத்து நகரம் அப்படின்னா நம்ம வந்து தூத்துக்குடியை ரெஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து முத்துக்குளித்தல் அப்படின்ற ஒரு தொழில் வந்து நடக்கிறதால இதை வந்து நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக இதில் வேறு எதுவும் வந்து அடிஷ்னலாக எதுவும் இல்லை. இன்னும் நீங்கள் வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் வந்து சுற்றுலா பற்றின ஒரு சிலபஸில் வந்து ஒரு லெசனே வச்சுருக்காங்க. இங்கே வந்து மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க, சுற்றுலா தலங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய முக்கிய தொழில்களும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான் வந்து பார்த்தோன்னா சுற்றுலா தலங்களாக அமைஞ்சிருக்கு. இங்கே அதிகமான முக்கிய தொழில்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டுநூல் உற்பத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மண்டலமாக பிரிச்சுருக்காங்க, 4 மண்டலமாக பிரித்து 32 டிஸ்ட்ரிக்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில அப்டேஷன் நடக்கலை, இருந்தாலும் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, இதை வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மற்றபடியாக நம்ம டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.